மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறதால தெரியாமல் செஞ்ச பாவங்களும் தெரிந்தே பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அவை நம்மளை விட்டு நீங்கி போயிடும் அப்படிங்கறதுதான் ஐதீகம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த மகா சிவராத்திரியோட வரலாற்றை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் இன்ஃபோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவரா இருந்தா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். பிரளய காலத்தப்ப பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் அழிந்து விட்ட நிலையில இரவு பொழுதுல அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைச்சு பூஜை செஞ்சாங்க. நான்கு ஜாமங்கள்லையும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செஞ்சாங்க. பூஜையோட முடிவுல அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி, அடியேன் தங்களை பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே, அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் அப்படின்னு வேண்டினாங்க. அந்த சிவராத்திரி அன்னைக்கு சூரியன் மறைஞ்சதுல இருந்து மறுநாள் காலை சூரியன் உதயமாகிற வரைக்கும் தங்களை பூஜை செய்யறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவுல மோட்சத்தையும் அருள வேண்டும் அப்படின்னு உமாதேவி வேண்டிக் கொண்டாங்க. சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கூறி அருள் புரிஞ்சாரு. சிவராத்திரியோட தொடர்புல இருக்கிற ஒரு கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு முறை பிரம்மனும் விஷ்ணுவும் இரண்டு பேர்ல யார் பெரியவங்க அப்படின்னு சண்டை போட்டு கொண்டிருந்தாங்க. அவங்களோட சண்டை தீவிரமா அடைஞ்சது. அப்போ அவங்க மத்தியில ஒரு சிவலிங்கம் ஒன்று தோன்றுச்சு. லிங்கத்தோட மேல் அல்லது அடி பாகத்தை கண்டறியறவங்க தான் வல்லமை மிக்கவங்க அப்படின்னு அந்த லிங்கத்துல இருந்து வந்த குரல் அந்த இருவரிடமும் கூறுச்சு. உடனே பிரம்மன் லிங்கத்தோட மேல் பாகத்தை நோக்கி போனாரு. விஷ்ணுவோ லிங்கத்தோட கீழ் பாகத்தை நோக்கி போனாரு. ஆனா இருவராலையுமே எங்க முடியுது அப்படிங்கிறத கண்டுகொள்ள முடியல. சிறிது நேரத்துக்கு அப்புறம் லிங்கத்துக்கு முடிவே இல்லை அப்படிங்கிறத விஷ்ணு புரிஞ்சு கொண்டு தன் தேடுதலா நிறுத்திட்டாரு. இருப்பினும் பிரம்மன் ஒரு விளையாட்டு விளையாட நினைச்சாரு. லிங்கத்தோட அடிபாகத்தை கண்டுபிடிச்சு விட்டதா பொய் சொல்ல முடிவு செஞ்சாரு. அதுக்கு அச்சாத் அத்தாட்சியா ஒரு தாளம் பூவையும் கொண்டு வந்தாரு. ஆனா அந்த பொய்ய கேட்ட சிவபெருமான் வெகுண்டெழுந்து அவரை இனி பூலோகத்துல யாருமே வணங்க மாட்டாங்க அப்படின்னு அவரை சபிச்சிட்டாரு. சிவராத்திரி அப்ப மக்கள் ஏன் இரவு முழுவதும் ஒழிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு மற்றொரு புகழ்பெற்ற கதை ஒன்று இருக்கு. ஒரு முறை வேடன் ஒருத்தன் வேட்டையாட காட்டுக்கு போனான். வெகு நேரம் அலைந்து திரிந்தும் ஒரு விலங்கு கூட அவங்கிட்ட சிக்கல. பொழுதும் நன்றாக இருட்டுடுச்சு. அப்போ அங்க புலி ஒண்ணு வந்துடுச்சு. அதுக்கு பயந்து அங்கிருந்த வில்வ மரத்துல ஏறிக்கிட்டான். அந்த புலி மரத்தையே சுற்றி சுற்றி வந்துச்சு. மரத்துல கண் அயர்ந்தா கீழே விழுந்து புலிக்கு இரையாகிவிடக்கூடும் அப்படிங்கிறதால தூக்கம் வராம இருக்க அந்த மரத்தோட இலைகளை கீழே பறித்து போட்டுக்கொண்டே இருந்தான். அந்த இலைகள் எல்லாமே மரத்துக்கு அடியில இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்து கொண்டே இருந்துச்சு. மேலும் அன்றைய தினம் மகா சிவராத்திரி அப்படிங்கிறதால இரவு முழுவதும் சிவபெருமான கண்வெளுத்து பூஜித்த பலனையும் தன்னை அறியாமலேயே பெற்றான். அதன் காரணமா அந்த வேடனுக்கு முக்தி அளித்து மோட்சத்தையும் அருளினார் சிவபெருமான் அப்படின்னு புராண கதைகள் சொல்லுது. மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறதால தெரியாமல் செஞ்ச பாவங்களோட தெரிந்தே பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அவை நம்மளை விட்டு நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள்.